So let's start the part two. Question: how A's brother's sister related to A? இங்கே பாருங்கள், அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடும் போது ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருந்தால் யூ ஹாவ் டு ரீட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். சரியா? ஸோ அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருந்ததுன்னா லெஃப்ட்லேருந்து இந்த சைட்லேருந்து மூவ் ஆகணும். ஸோ ஸ்டார்ட் டு எண்ட். இதே கண்ட ஆஃப் இருந்ததுன்னா, இதை பாருங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இதே க்வெஸ்சனை ஆஃப் போட்டு எழுதியிருக்கேன். ஆஃப் ஆஃப் இருந்ததுன்னா ரைட் டு லெஃப்ட், ரைட் டு லெஃப்ட், அதட் இஸ் எண்ட் டு ஸ்டார்ட். ஓகே, ரைட்லேருந்து லெஃப்ட் ரீட் பண்ணோம். பாருங்கள் இந்த க்வெஸ்சனை, ஏஸ் பிரதர், ஸோ ஏவோடைய பிரதர், யாரு பிரதர், பிரதர், ஏஸ் பிரதர்ஸ் சிஸ்டர், இவங்க யாரு சிஸ்டர். ஹவு திஸ் சிஸ்டர், ஏஸ் பிரதர்ஸ் சிஸ்டர், ஓகே, இந்த சிஸ்டர், இந்த சிஸ்டர்ன்றது எங்க இங்கே எஸ்ன்னு குறிச்சிருக்கேன், சிஸ்டர் எஸ். ஹவு, அப்போ நீங்கள் எஸ் ரிலேட்டட் டு ஏ, எஸ் எந்த விதத்தில் ஏக்கு ரிலேட் ஆகிருக்கிறாங்க, எஸ் யாரு அப்படின்றது தான் கேள்வி. ஹவு எஸ் ரிலேட்டட் டு ஏ, எஸ்ன்றது யாரு சிஸ்டர், என்னுடைய பிரதருடைய தங்கச்சியோ அக்காவோ எனக்கு யாரு சிஸ்டர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹவு திஸ் எஸ் வந்து ரிலேட்டட் டு ஏ, எஸ்ன்றது யார், எஸ் வந்து சிஸ்டர் டு ஏ. நிறைய பேர் கேள்வியில் ஏ இருக்கும் போது சிஸ்டர்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன், இன்னொரு ஆப்ஷன் பி பிரதர்னு இருக்கும். இப்போ யா ஏ யாரு, ஏ வந்து இஸ் பிரதர் அப்படின்னு டிக்கெட் அடிச்சிருவீங்க. இப்போ இங்கே யாரை கேட்டிருக்காங்கன்னா, ஹவு எஸ் இஸ் ரிலேட்டட் டு ஏ, எஸ்ன்ற கேரக்டர் யாரு, அவங்க யாரு தங்கச்சி சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எஸ் இஸ் சிஸ்டர் டு ஏ அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இப்போ இதை பாருங்கள், இந்த க்வெஸ்சன் இப்போ சப்போஸ் இது மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ரைட் டு லெஃப்ட் படிக்கணும், ஏஸ் பிரதர், அப்போ ஏஓடைய ஏஸ் பிரதர், பி பிரதர்ஸ் சிஸ்டர், தட் இஸ் மை எஸ். யூ ஹாவ் டு மூவ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், ஏஸ் பிரதர்ஸ் சிஸ்டர். ஓகே, ஹவு திஸ் சிஸ்டர் இஸ் ரிலேட்டட் டு ஏ, அதான் கேள்வி. ஹவு திஸ் சிஸ்டர் இஸ் ரிலேட்டட் டு ஏ, சிஸ்டர் என்னது நா, ஷீ இஸ் ஆல்சோ சிஸ்டர் டு ஏ. ஏ இஸ், அப்போ எஸ் வந்து இஸ் சிஸ்டர்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, பிரதர்ன்றது தப்பான ஆன்சர். ஸோ இஸ் எஸ் வந்து இஸ் ஆல்சோ சிஸ்டர் டு ஏ. அப்படியே ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இஸ்னா அப்போஸ்ட்ரோஃப் எஸ் போட்டிருந்தானா லெஃப்ட் டு ரைட் படிக்கணும், அதே கண்ட ஆஃப் இருந்ததுன்னா ரைட் டு லெஃப்ட் படிக்கணும். க்வெஸ்சன் நம்பர் டூ, ஹவு ஏஸ் மதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் பிரதர் ரிலேட்டட் டு ஏ. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும், ஏஸ் மதர், மதர்னா ஜென்ரேஷன் மேலே போகணும், ரைட், மதரை பின்னு வச்சுக்கிறேன், ஏஸ் மதர் வந்து பி, மதர்ஸ் ஹஸ்பண்ட் சி, அப்போ இவங்க யார் ஹஸ்பண்டு, இவங்க வந்து மதர் மா, அப்போ இவங்க யார் ஏக்கு, ஏக்கு பா, சி எஸ் அப்பா, ஃபார் இது வந்து யார் ஏ சன்னா, சன் ஆர் டாட்டர் தெரியாது நமது, ஏஸ் மதர், மதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் பிரதர், இப்போ பாருங்கள் பிரதர் ABCD, இவங்க யார் பிரதர். இப்போ இப்போ ஆக்சுவலி ஏக்கு இவங்க யார், அப்பாவோடைய அண்ணனோ அப்பா பெரியப்பாவோ சித்தப்பாவோ, நம்மளுக்கு இங்கிலீஷில் ஒரு கவலையும் கிடையாது, அங்கிள், என்ன அங்கிள், அப்பா சைடு, அப்பாவுடைய தம்பி தானே பிரதர், தம்பியும் அண்ணனோ பிரதர் தானே, அப்போது பேட்டர்னல், இந்த வார்த்தையை நம்ம புதுசாக படிச்சிருக்கிறோம், அப்பா சைடு இருக்கிறனால அங்கிள், பேட்டர்னல் அங்கிள். ஓகே, ஸோ நம்மளுக்கு கேள்வி என்ன, ஏஸ் மதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் பிரதர், இப்போ இந்த பிரதரை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த பிரதர்ன்றவர் இங்கே நம்மளுக்கு டியாக இருக்கிறார். ஸோ ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு ஏ, டி என்னவாக இருக்கிறாரு, டி வந்து இஸ் பெட்டர்னல் அங்கிள் டு ஏ, ஹி இஸ் பெட்டர்னல் அங்கிள். ஸோ ஆன்சர் என்னது, பெட்டர்னல் அங்கிள், சரியா, அங்கிள், ஹி இஸ் அ பெட்டர்னல் அங்கிள் டு ஏ, அதான் என்னுடைய ஆன்சர், சரியா.
இப்போ ஒருவேளை இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் ஆஃப் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், கடைசி ஆஃப் எங்கே இருக்கு, இங்கே இருக்கு, ஏஸ் மதர். ஸோ ஏவோடைய மதர் பி மா. மதர்ஸ் ஹஸ்பண்ட் பாருங்க, ஆஃப் மதர்ஸ். அப்போ மா ஆஃப்னா மதர்ஸோட ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட் வந்து சி ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்ஸ் பிரதர், ஆஃப்னா இப்படி போனோம், பிரதர் ஒரு டி ப்ரோ. அப்போ ஏ கிவர் யாரு, ஹவு இஸ் பிரதர்னா, பிரதர்னா இங்கே டி நம்ம குறிக்கிறது. ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு ஏ, டி யாரு, பெட்டர்னல் அங்கிள். ஓகே, ஸோ இஸ் பெட்டர்னல் அங்கிள் டு ஏ, அவ்வளோதான். ரைட்டா, அடுத்தது பாருங்க க்வெஸ்டின் த்ரீ, ஹவு இஸ் மதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர்ஸ் ஒய்ஃப் ரிலேட்டட் டு ஏ. என்னடா வந்து அப்படின்னு பயப்படாதீங்க, ரொம்ப பொறுமையாக படிங்க, நம்மளுக்கு தான் சார்ட் இருக்கே. ஏஸோடைய மதர், ஓகே, இவங்க தான் மதர் மா. ஓகே, மதர்ஸ் ஹஸ்பண்ட் சி, இவங்க ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்னா ஏக அம்மானா அவரோட புருஷன் வந்து எனக்கு அப்பா பா. ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர், அப்போது ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர், அப்போது இவருக்கு ஃபாதர் பா. ஃபாதர்ஸ் ஒய்ஃப், இது ஒய்ஃப், ஒய்ஃப்னா அந்த சீக்கு யாரு, மா. ரைட், மா. ஹவு திஸ் ஒய்ஃப், தட் இஸ் தி ஏஸ் மதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர்ஸ் ஒய்ஃப் இல்லை, அந்த ஒய்ஃப். ஹவு ஹவு இஸ் திஸ் ஒய்ஃப், இஸ் ஒய்ஃப்ன்றது இங்கே யார், நம்ம ஈன்ற வார்த்தையில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். ஹவு இ இஸ் ரிலேட்டட் டு இ யார் பாருங்க, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனாகவே கிராண்டு. ஷீ அப்போ இவங்க யார், ஷீ ஹவு டு சி இஎஸ் கிராண்ட் யார், மா. கிராண்ட்மா யாரோட கிராண்ட்மா, அவங்க அப்பாவோடைய அம்மா. அப்போ அப்பாவோடைய அம்மானா எந்த சைடு, பெட்டர்னல். ஓகே, பெட்டர்னல் கிராண்ட்மா. ஸோ இஎஸ் paternal grandma, she this in this way she is related, grandma, paternal grandma. அப்ப how this he is paternal grandma to a அப்படினு சொல்லி சொல்ல, paternal grandma. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, grand son, paternal grandson னு ஆன்சர் கிளிக் பண்ணுவீங்க, இல்ல இல்ல, how is he யாரு, he யாரு, அது பாட்டிப்பா அப்படினு சொல்லுவாங்கல, அப்படிதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். பட் இதே மாதிரி ஆஃப் கொடுத்துறோம், இங்க ஒரு ஆஃப் இருக்கு, இங்கே ஒரு அதே க்வெஸ்டினை இப்படியும் கேட்பாங்க, ஆஃப் ஆஃப். அப்போ ஏஸ் மதர், மதர்ஸ் ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர், ஃபாதர்ஸ் ஒய்ஃப், அதே சார்ட் வந்துடுச்சு பாருங்கள். இவங்க யார் அப்படின்னா அதே கிராண்ட்மா. அப்போ நான் இவங்க என்ன கிராண்ட்மா, ஸ்பெஷலைசேஷன் சொன்னால் பெட்டர்னல் கிராண்ட்மா அப்படின்னு சொல்லி, அந்த பெட்டர்னல் வார்த்தையை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறோம். இது பாருங்கள், இது உங்களால் சொல்ல முடியுதான் பாருங்கள், ஹவு இஸ் ஏஸ் ஒய்ஃப்ஸ் சன்ஸ் சிஸ்டர் ரிலேட்டட் டு ஏ, ஆர் வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் சிஸ்டர் ஆஃப் சன் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் ஏ. ஒருவேளை இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை எழுத பழகிறதுக்காக தான் இந்த ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்களேன், ஏஸ் ஒய்ஃப், ஏஸ் ஒய்ஃப், ஓகே, இவங்க ஒய்ஃப், இவங்க ஒய்ஃப்னா இவர் வந்து ஹஸ்பண்டு, அப்போ ஹி இஸ் அ மேல், அப்படி மனசில் ஞாபகம். ஏஸ் ஓகே ஒய்ஃப்ஸ் சன், சன் இவர் யார், சன், சன்னுனா இவங்க அம்மா, அப்போ இவருக்கும் யார், இவங்க சன், கரெக்டா, இவங்க சன், இவர் யார், இவங்களுக்கு அப்பா பா. இப்போ பாருங்கள், ஏஸ் ஒய்ஃப்ஸ் சன்ஸ் சிஸ்டர், இவங்க சிஸ்டர் யாருக்கு, சிஸ்டரு சிக்கு சிஸ்டர், அப்போ சி யார், பிரதர் இவங்களுக்கு. அப்போ ஏபின்றது யார், டிகே, பேரண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேரும் யார், பேரண்ட்ஸ், கரெக்டா, பேரண்ட்ஸ். சரி, இப்போ நம்மளுக்கு கேள்வி என்ன, ஹவு ஏஸ் ஒய்ஃப்ஸ் சன், ஏவோட ஒய்ஃபோடைய சன்ஸ் சிஸ்டர், ஓகே, ரிலேட்டட் டு இந்த சிஸ்டர், சிஸ்டர்ன்றது இங்கே யார், ஏஸ் ஒய்ஃப்ஸ் சன்ஸ் சிஸ்டர், தட் இஸ் டி.
how D is related to A? DR. DR. சொல்லுங்க. D is daughter. யாருக்கு daughter? To A. அப்போ answer is D is daughter. DOT. DAUGHTER. DOT னு வச்சிருக்கேன். Daughter to A. அதான் answer. நம்மளோட answer. இந்த Dன்றது நம்ம கொடுத்தது. சரியா, நம்ம நேம் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த செகண்ட் ஹாஃப் படிச்சு பாருங்க. அதே க்வெஸ்சனை எப்படி எழுதியிருக்கிறோம், எப்படி நம்ம போனோம், வி ஹாவ் டு கோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஓகே பாருங்க. ஏஸ் ஒய்ஃப், ஏவோடைய ஒய்ஃப். ஓகே, ஒய்ஃப்ஸ் சன், சன்ஸ் சிஸ்டர் இஸ் மை டி. இவங்க யார் அப்படின்னு சொன்னால், தட் இஸ் மை டாட்டர். ஓகே, ஸோ ஏ, ஸோ ஏக்கு வந்து டாட்டர், ஏ யார், அவங்களுடைய அப்பா. அப்பா அடுத்த கேள்வி, ஹவு இஸ் ஏஸ் ஒய்ஃப்ஸ் சன்ஸ் டாட்டர் ரிலேட்டட் டு ஏ? பாருங்க, ஏஸோடைய ஒய்ஃபு, ஒய்ஃபு ஓகே, பின்னு வச்சுக்கலாம், ஒய்ஃப் ஓகே, பி, பி ஒய்ஃபோடைய சன், சி, சன்ஸ் டாட்டர், தட் இஸ் மை டி. இது மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏஓடைய ஒய்ஃபோடைய சன்னோடைய டாட்டர், அப்போ அது டைரெக்டாகவும் சொல்லலாம். இவர் வந்து பாப்பா அல்ல, இது வந்து சன், ஞாபகம், இது வந்து டாட்டர். ஓகே, டிஓடி. இப்போது ஹவு திஸ் டாட்டர் இஸ் ரிலேட்டட் டு ஏ? என்ன டாட்டர், என் பையனோடைய பொண்ணு, அப்போ என்ன அது, மை கிராண்ட் டாட்டர். டி இருந்துருது யார், கிராண்ட் டாட்டர், யாருக்கு, ஏக்கு. அப்போ டி இஸ் கிராண்ட் டாட்டர். என்ன கிராண்ட் டாட்டர், பையனுடைய பொண்ணு, என்னன்னா பெட்டர்னல் கிராண்ட் டாட்டர் டு ஏ. ஓகே, இவங்க யார், டி ஏ, ஏ யார், டிக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, தட் இஸ் மை பெட்டர்னல் கிராண்ட்பா, ஏன்னா எங்கள் அப்பாவோடைய அப்பா. எங்கள் அப் பி யாரு, டிக்கு பி யாரு, பெட்டர்னல் கிராண்ட்மா, சரியா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம இங்கே கேட்டுக்கிற கேள்விக்கு பதில் என்னென்னா, ஷி இஸ் டி இஸ் பெட்டர்னல் கிராண்ட் டாட்டர் டு ஏ, தட் இஸ் தி ஆன்சர். இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஆஃப் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்விக்கு போகலாம். How is A's brothers, sisters, mothers, husbands, fathers, only sons, only daughter related to A? தால சுத்துதில்ல, படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃப்ளோ சார்ட்டை வரைவோம். A's brother, இவர் பிரதர், ப்ரோ, brothers, sister, சிஸ்டர் பிரதர் எல்லாமே சேம் ஜென்ரேஷன் தான், அதனால் அப்படி எழுதுகிறேன். சிஸ்டர்ஸ் மதர், டீன்னு வச்சுப்போம், மதர் டி, இவங்க மா, இவங்களுக்கும் பிக்கும் மா தான், ஏக்கும் அம்மா தான், சரியா, அம்மா. மதர்ஸ் ஹஸ்பண்ட், சரியா, மதர்ஸ் ஹஸ்பண்ட், இப்படி போடுவோம், இ, இவர் யார், ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர், ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர்ஸ். இப்போது ஹஸ்பண்ட், இப்போ ஃபாதர்ன்றது ஃபாதர்ஸ் ஒன்லி சன், அப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரே பையன், அப்போ இவர் தான் ஒரே பையன், சன்னு, இது அவங்க அப்பா. ஈக்கு அப்பா யார், எஃப், அதானே இங்கே சொல்லுது, ஃபாதர், ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர்ஸ் ஒன்லி சன், ஒரே பையன், ஏன்னா இவங்க அப்பா இவர் தான், இவருக்கு வேறு பையன் இருக்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஒன்லி சன்ஸு, ஒன்லி டாட்டர். அப்போ இப்போ இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ டீன்றது யார் கேரக்டரு, ஏக்கு அம்மா, பிக்கும் அம்மா, சிக்கும் அம்மா. அப்போ இ யார், இவர், ஏபிசிக்கு இ வந்து அப்பா. இப்போ என்ன சொல்றதுன்னா, ஃபாதர்ஸ் ஒன்லி சன்ஸ், த எஃப்ன்றது ஃபாதர்ஸ் ஒன்லி சன், ஒன்லி சன்ஸ் ஒன்லி டாட்டர். அப்போ இது மேலா ஃபீமேலா, ஃபீமேல், அந்த கேள்வி இருக்கும்.
அப்போ இங்கே ஒன்லி டாட்டர்னு சொல்லிட்டனால பாருங்கள், இங்கே ஒன்லி டாட்டர்னு சொல்லிச்சு, ஒரே பொண்ணு தான் பா இருக்கு, ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். அப்போது இங்கே ஒரு பொண்ணு இருக்குல்ல ஆல்ரெடி, அப்போ ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். அப்போ இது கண்டிப்பாக இட் ஷுட் பி மேல், இட் கெனாட் பி ஃபீமேல். ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு தான் சொல்லியாச்சு, ஈக்கு ஒரே பொண்ணு தான். ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி டாட்டர், ஸோ திஸ் இஸ் மேல். ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ என்ன கேள்வி, ஹவு தி சி தான் டாட்டர்ல, தி சி ஹவு தி சி டாட்டர், ஒன்லி ஒன்லி டாட்டர், தி சி சி இஸ் ரிலேட்டட் டு ஏ. இப்போ ஏக்கு இவங்க யார் அதானே, ஏக்கு இவங்க யார், ஏக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம், ஹவு திஸ் எப்படி போய் சுற்றிட்டு போயிட்டு வந்து நிற்கிறாங்க பாருங்க. ஆனால் கேள்வி புரிஞ்சுங்க, ஹவு திஸ் சி இஸ் ரிலேட்டட், சி யார், தங்கச்சி, சிஸ்டர், சி இஸ் சிஸ்டர் டு ஏ, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஆஃப், இங்கே ஒரு ஆஃப் இருக்கு, இங்கே ஒரு ஆஃப் இருக்கு, இங்கே ஒரு ஆஃப் இருக்கு. ஸோ இங்கே ஒரு ஆஃப், இங்கே ஒரு ஆஃப், இங்கே ஒரு ஆஃப், இங்கே ஒரு ஆஃப். அப்போ இந்த சார்ட்டை வரையலாமா, ஏஸ் யூ ஹவ் டு கோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், ஏஸ் பிரதர், ஓகே, பிரதர்ஸ் சிஸ்டர், சிஸ்டர்ஸ் மதர், மதர்னா மேலே, மதர், மதர்ஸ் உடைய ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர், ஓகே, ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர், ஃபாதர்ஸ் ஒன்லி சன். அப்போ இவர் ஃபாதர்னா இவர் சன், ஒன்லி சன்னா இவர் தான், ஒன்லி சன்ஸ் டாட்டர், சன்ஸ் ஒன்லி டாட்டர், டாட்டர்ன்றது யார், இவரும் டாட்டர் தான். ஓகே, இங்கே சிஸ்டர், பிக்கு சிஸ்டர்னா இவருக்கு டாட்டராக இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அப்போ ஒன்லி ஒன் டாட்டர் சிஸ்டர்ன்றனால இவங்க வந்து, இங்கே சிஸ்டர்னு சொல்லிட்டனால அது ஒரே ஒரு பெண், ஒன்லி டாட்டர்ன்றனால இவங்கள மட்டும்தான் குறிக்கும், இவங்க மேலாயிடுறாங்க. இவங்க இவங்க பிரதர்ன்றனால இவங்களும் மேல். ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஒன் டாட்டர். ஸோ ஹவு சி இஸ் ரிலேட்டட் டு ஏன்னா, சி இஸ் சிஸ்டர் டு ஏ. லாஸ்ட் குவஸ்டன், ஹவு இஸ் ஏஸ் ஒய்ஃப் ரிலேட்டட் டு தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மதர் இன் லா ஆஃப் ஏஸ் சன். இப்போ இங்கே பாருங்க, அப்போஸ்ட் ஆஃப் எஸ்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் ஆஃப் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, உங்களுடைய லாஸ்ட் ஆஃப் எங்கே இருக்குது, அதுதான் உங்களுடைய பாயிண்ட். அப்போது ஏஸ் ஏஸ் ரைட் டு லெஃப்ட், ஏஸ் மதர் இன் லா, மதர் இன் லானா அவங்க ஒய்ஃபோடைய, திஸ் இஸ் ஒய்ஃப், ஒய்ஃபோடைய அம்மா, ஓகே, அம்மா, ஓகே, அவங்க தான் இவருக்கு என்னது, மதர் இன் லா, சரியா, அவங்க மதர் இன் லா ஃபார் ஏ, தட் இஸ் ஹஸ்பண்ட், ஓகே, மதர் இன் லா. இவங்களுக்கு பிக்கு வந்து ஏ வந்து ஹஸ்பண்டு, ஏக்கு வந்து சி வந்து என்ன ரிலேஷன், மதர் இன் லா, மதர் இன் லா ஆஃப், மதர் இன் லாஸ் ஆஃப். இப்போ இங்கே இங்கே ஆஃப் ஒன்று இருக்கா, ஆஃப்னா அகெயின் யூ ஹவ் டு மூவ், ஒன்லி டாட்டர், மதர் இன் லாவோட ஒன்லி டாட்டர் யார், பி தான், ஒன்லி டாட்டர், ஓகே, பி இஸ், இப்போ இங்கே பி டாட்டர்னா இங்கே பி, ஒன்லி டாட்டர், ஓகே. இந்த பி ஹவு ஷி இஸ் ரிலேட்டட் டு கேள்வி, தப்பாக படிச்சிருக்கணும், ரெஸ்ட் பண்ணும். ஏஸ் சன்னு இருக்கு பாருங்க, அதை நம்ம படிக்கல, ஓகே. லாஸ்ட் குவெஸ்டின், குவெஸ்டின் நம்பர் 7, ஹவு இஸ் ஏஸ் ஒய்ஃப் ரிலேட்டட் டு தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மதர் இன் லா ஆஃப் ஏஸ் சன். இப்போ இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அப்போஸ்ட் ஆஃப் எஸ்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் ஆஃபும் இருக்குதுனா லாஸ்ட் ஆஃப் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஏஸ் சன், இதுதான் ஏ, ஏவோடைய பையன்பா, பி ஏவோடைய சன். கன்ஃபியூஷனாக இருந்தால் ஒன்றும் கவலைப்படாது, இங்கே சார்ட் தான், ஏஸ் சன். இப்போ சன்னோடைய மதர் இன்லா,
we have to move from right to left இல்ல ஏஸ் சன்னோட மதர் இன் லா பையனோட அவங்க ஏஸோட பையனோட மதர் இன் லா மதர் இன் லானா பிக்கு வைஃப் இருக்காங்க தட் இஸ் சி மதர் இன் லானா அவங்க வைஃபோட அம்மா ஓகே மா சரியா தட் இஸ் மதர் இன் லா ஸோ அவங்க சன்னுக்கு உங்க யாரு மதர் இன் லா ஓகே மதர் இன் லாவோடைய ஒன்லி டாட்டர் ஒன்லி டாட்டர்னா யாரு மதர் இன் லா டி வந்து மதர் இன் லா ஏக்கு சாரி பிக்கு மதர் இன் லா அப்போ அவங்களோட ஒன்லி டாட்டர் சியை குறிக்கும் சரியா ஒன்லி டாட்டர் சி ஹவு ஏஸ் ஒய்ஃப் ஏவோட ஒய்ஃப் அப்போ ஏவோட ஒய்ஃபை இங்கே வரைவோம் இ தான் ஒய்ஃப் How A's wife E was related to this C? யாரு இப்போ பிக்கு ஏ வந்து யாரு யார் இப்போ ஆனா பெண்ணான்னு நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது இங்கே பாருங்களேன் ஆனால் ஏஸ் ஒய்ஃப்னு சொல்லும் போது இவர் ஹஸ்பண்ட் அப்போது ஏன்றது அப்பாவாக இருக்கிறாரு பிக்கு இ யார் அம்மாவாக இருக்கிறாங்க அம்மா அப்போது என்னோட இப்போ நான் தான் பி நினச்சிக்கோங்க நான் தான் பி என்னோடய ஒய்ஃப் சி என் ஒய்ஃபு சின்றது யார் ஏஸ் ஒய்ஃப் ஹவ் ஏஸ் ஒய்ஃப் வந்து ரிலேட்டட் டு திஸ் சி ஏஸ் ஒய்ஃபு தட் இஸ் ஈக்கு இவங்க என்ன உறவு ஈன்றது யார் ஹவ் இஸ் ஏஸ் ஒய்ஃப் ஈ இந்த உறவு யார் அப்படிங்கிறத சேட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் அதோடய சொல்யூஷனை டைப் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ பிளட் ரிலேஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் போட்டிருக்கிறேன் இதுக்கு பேஸ்டாக இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்கமிங் வீடியோஸில் நான் அதை எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ டில் தென் பாய்